ராணிப்பேட்டை அருகே 14 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் 3 சிறுவர்கள் மற்றும் ஒரு சிறுவனின் பெற்றோர் உட்பட 5 பேர் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலஜாபேட்டை அடுத்த திரௌபதியம்மன் கோவில் தெருவில் வசித்து வருபவர் லட்சுமி. குடும்ப தகராறு காரணமாக தனது கணவரை பிரிந்த லட்சுமி வாலஜாபேட்டையில் கடந்த 3 ஆண்டுகளாக தனது 14 வயது மகளுடன் வசித்து வருகிறார். லட்சுமியின் 14 வயது மகள் அதே பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் 8ஆம் வகுப்பு படித்து வரும் நிலையில் கடந்த 4 மாதங்களாக சிறுமிக்கு வயிற்றுவலி இருந்ததாக கூறப்படுகிறது. இதனிடையே கடந்த 30ஆம் தேதி வாலஜாபேட்டை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட சிறுமி நிறை மாத கர்ப்பிணியாக இருப்பது மருத்துவ பரிசோதனையில் தெரிய வந்தது. இதனை அறிந்த சிறுமியின் தாய் லட்சுமி கடும் அதிர்ச்சி அடைந்தார். இதையடுத்து வேலூர் அரசு மருத்துவமனைக்கு மேல் சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்ட சிறுமிக்கு பெண் குழந்தை பிறந்தது. இதுகுறித்து சிறுமியின் தாய் லட்சுமி ராணிப்பேட்டை அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் அடிப்படையில் சிறுமியிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் தாய் லட்சுமி வேலைக்கு சென்ற பின் அதே பகுதியில் உள்ள தன்னுடன் படிக்கும் தோழியின் வீட்டிற்கு சிறுமி அடிக்கடி விளையாட சென்றதும் அப்போது தோழியின் அண்ணனான 17 வயது சிறுவன் சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்ததும் தெரிய வந்தது. இதுகுறித்து அந்த சிறுவன் நெருங்கிய நண்பர்களான மற்ற 2 17 வயது சிறுவர்களுக்கு சொன்னதால் அந்த 2 சிறுவர்களும் அவ்வப்போது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்ததும் விசாரணையில் அம்பலமானது. இவையெல்லாம் அந்த 3 சிறுவர்களில் ஒருவனுடைய பெற்றோரான வசந்தகுமார் சுமதி ஆகியோருக்கு தெரிந்தே அவர்களது வீட்டில் அரங்கேறியதாக காவல்துறை தரப்பில் கூறப்படுகிறது. இதனையடுத்து 17 வயது சிறுவர்கள் 3 பேர் மற்றும் சிறுவனின் பெற்றோர் வசந்தகுமார் சுமதி ஆகிய 5 பேரை காவல்துறையினர் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட சிறுவர்கள் செங்கல்பட்டு சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கும் வசந்தகுமார் மற்றும் சுமதி வேலூர் மத்திய சிறைக்கும் அனுப்பி வைக்கப்பட்டனர். மேலும் சிறுமிக்கு பிறந்த பெண் குழந்தையை திருப்பத்தூரில் உள்ள அரசு தொட்டில் மையத்திற்கு குழந்தைகள் பாதுகாப்பு அதிகாரிகள் அனுப்பி வைத்தனர். வறுமை காரணமாக வேலைக்கு செல்லும் பெற்றோர் தங்கள் குழந்தைகளுக்காக போதிய நேரம் ஒதுக்காததும் குழந்தைகளின் நடமாட்டத்தை கண்காணிக்காததுமே இதுபோன்ற இன்னல்களுக்கு காரணம் என்கின்றனர் காவல்துறையினர். பிள்ளைகளுக்காக நேரம் ஒதுக்கி அவர்களின் நடமாட்டத்தை அறிந்து கொள்வது இதுபோன்ற அவலங்களில் இருந்து விடுபட வழிவகுக்கும் என சமூக ஆர்வலர்கள் கூறுகின்றனர். வேந்தர் செய்திகளுக்காக ராணிப்பேட்டையில் இருந்து வேலூர் செய்தியாளர் சசிகுமார்.